The next play we are going to see is Othello, or the full name, The Tragedy of Othello, The Moor of Venice. The characters of the play. The play la first hero, அதாவது அவரோட பிளேயில் இருந்து தான், அவரோட பேரில் இருந்து தான் பிளேக்கும் பேர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேயை எப்போனிமஸ் பிளேன்னு சொல்லுவாங்க. EPONYMOUS அப்படின்னா ப்ரைமரி கேரக்டரோட பேர் எதுவோ அதுதான் பிளேயோட பேரும். பிளேயர் எந்த ஒர்க்காக இருந்தாலும், நாவல், போயிட்ரி எதாக இருந்தாலும் எப்போனிமஸ் ஒர்க். ஒத்தல்லோ இவன் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ஜென்ரல். பேசிக்காக இவன் வந்து ஒரு பிளாக்கு. இதனால் ரேசிஸ்டான ஐடியாஸ் இந்த பிளே ஃபுல்லாக பரவி இருக்கும். ஓகேவா? இன்ஃபேக்ட் அது ஒரு மேஜர் தீம். இயாகோ இவன் தான் பிளேயோட ஆன்டகனிஸ்ட். அண்ட் ஒத்தல்லோஸ் ஏன்ஷியன் கேப்டன். ஏன்ஷியன் கேப்டன்னா பழைய கேப்டன். ஃபஸ்ட்டு இவன் தான் ஒத்தல்லோவுக்கு கேப்டனாக இருப்பான். டெஸ்டிமோனா, ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஒத்தல்லோ அண்ட் அ நோபல் வெனீஷியன் லேடி. பிரபான்ஷியோ, a Venetian senator, and also Desdemona's appa. இவர் சம்மதம் இருந்தால் தான் டெஸ்டிமோனாவுக்கு கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி ஒரு லெவலில் இருக்கும் பிளேயில். ஸோ நெக்ஸ்ட், ராட்ரிகோ, a Venetian nobleman. அண்ட் ராட்ரிகோட கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஹீ இஸ் ஆல்சோ இன் லவ் வித் டெஸ்டிமோனா. நெக்ஸ்ட், கேஷியோ, ஒத்தெல்லோஸ் லெஃப்டினன்ட் இன் த வெனிஷியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். Cassio is also a remarkable character. Bianca, a prostitute and who is also in love with Cassio. Emilia, Desdemona's lady in waiting, and she is also the wife of Iago, the play's antagonist. Play-oda protagonist-oda wife da Desdemona, and the Desdemona-oda lady in waiting அது யாருன்னா ஆண்டகானிஸ்டோட ஒய்ஃபு. ஓகேவா? எமிலியா அண்ட் இயாகோ ஆர் மேரிட். லைக் வைஸ் ஒத்தெல்லோ அண்ட் டெஸ்டிமோனா ஆர் மேரிடு. நெக்ஸ்ட், அடுத்து வர கேரக்டர்ஸ்லாம் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் மைனர் கேரக்டர்ஸ். த டியூக் ஆஃப் வெனிஸ், ஹீ இஸ் த லீடர் ஆஃப் த கவர்னிங் பாடி ஆஃப் வெனிஸ். நெக்ஸ்ட், கிராஷியானோ, பிரபான்சியோஸ் பிரதர். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர். ஓகேவா? He and Lodovico find Cassio wounded after... Okay, I'm sorry. இது வந்து கேரக்டர், டீப் கேரக்டர். அந்த பிளாட்டை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் பிளாட் சொல்லும்போது இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட், லோடோவிக்கோ, டெஸ்டிமோனாஸ் கசின். மோண்டானோ, ஒத்தலோஸ் ப்ரெடசஸர் அட் த கவ அஸ் த கவர்னர் ஆஃப் சைப்ரஸ். ஓகே, ஒத்தலோ ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடியில் டீப்பாக சைக்கோனாலிட்டிக்காக இருக்கிற பிளேஸ்லாம் ஒன் ஆஃப் த பிளேஸ் இது. அதாவது இந்த பிளே அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் மோர் தென் ஒரு ஸ்ட்ரேட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தலோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒத்தலோ வந்து எடுத்துக்கிட்டோன்னா அவனோட ஒவ்வொரு ஆக்டுக்கு பின்னாடியும் நிறைய மோட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிளே ஒத்தலோ பிளேயில் ஒத்தலோ வந்து ஒரு ஆர்மி ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸர். அவன் வந்து டெஸ்டிமோனாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவனோட பாஸ்ட் லைஃப்பில் அவன் நடத்தின போர், அவனோட வீர தீர செயல்கள்லாம் சொல்லும்போது டெஸ்டிமோனா ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் இன் லவ் வித் ஒத்தெல்லோ அண்ட் தி மேரி. பட் இது வந்து ராட்ரிகோவுக்கு வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், ராட்ரிகோ இஸ் அ ஒன் சைட் லவர். டெஸ்டிமோனாவை ஒன் சைடாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை வந்து இயாகோ கிட்ட சொல்லி இயாகோ கிட்ட ஹெல்ப் கேட்பான். இயாகோவுக்கு ஆல்ரெடி ஒத்தல்லோ மேலே ரொம்ப கோவம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒத்தல்லோ கேஷியோ அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை அவனோட லிட்டனண்ட்டாக வச்சுருப்பான். ஆனால் இயாகோ ரொம்ப நாள் அவன் கூடவே இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கொடுத்துருக்க மாட்டான். ஸோ இயாகோவுக்கு கேஷியோ மேலே கோபம். ஏன் கேஷியோ மேலே கோபம் வர்றதுக்கு காரணம் ஒத்தல்லோ. ஸோ ஒத்தல்லோ மேலே டபுள் மடங்கு கோபம். ஸோ அவன் இயாகோ டெஸ்டிமோனாவை அடையிறதுக்கு ராட்ரிகோவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவான். டெஸ்டிமோனாவும் ராட்ரிகோவும் சேரணும்னா ஒத்தல்லோவும் டெஸ்டிமோனாவும் பிரியணும். இது பிரியறதுக்கு இயாகோ பண்ணுற பிளே தான்
இந்த கதை முழுக்க சுற்றி இருக்கும். அதாவது டெஸ்டமோனாவ ஒரு இன்ஃபிடல் உமனாக வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கதை ஸ்டார்ட் ஆகும்போது இயாகவும் ரோட்ரிகாவும் பிரபன்சியோட வீட்டு முன்னாடி போய் நின்று, பிரபன்சியோ உன்னோட பொண்ணு டெஸ்டமோனா வந்து ஒத்துல கூட ஓடி போயிட்டா, நீ அவளை என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஏகோ வந்து பிரபான்சியோ ஒத்தல வீட்டுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியே ஏகோ நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது ஒத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஏகோ ஸ்பீடா போய் ஒத்தல பக்கத்துல போய் நின்னுவோம். பிரபான்சியோ ஒத்தலவை கூப்பிட்டு, நீ வந்து டெஸ்டமோனாவை விச் கிராஃப்ட் மூலியமா கல்யாணம் பண்ணிட்ட, வந்து அவளை வசியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செனேட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போவாரு. ஒத்தல வந்து அவனோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் செனேட் மாதிரி சொல்லுவான், டெஸ்டமோனாவை எப்படி நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்டமோனாவும் அங்கே வந்து ஒத்தலவுக்கு ஆதரவாக என்னோட முழு சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்ன பிறகு அவங்க ரெண்டு பேருமே வந்து லீகல் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க, அக்விட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மேஜரான ஒரு வார் பிரேக் ஆகிருக்கும். அது வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் வந்து வெனிஸ் மேலே படையெடுக்கிறாங்க. அது ஸோ ஒத்தலவு தான் மேஜர் ஜெனரல், அவர் தான் போய் காப்பாற்றணும், நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைப்ரஸ்க்கு போகணும் ரெண்டு பேரும். ரெண்டு பேருனா யாருன்னா, சரி ஒத்தலை மட்டும் போகணும். பட் டெஸ்டமான என்ன சொல்லுவான்னா, ஒத்தலை சைப்ரஸ்க்கு போனார்னா நானும் அவர் கூடவே போகிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவாள். ஸோ டெஸ்டமானவும் ஒத்தலாவும் சைப்ரஸ் போகிறாங்க. ஏகவும் ராட்ரிகாவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஓகே நம்ம இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேஷியாவும் ஒத்தலாவும் ஒன்றா இருக்காத நேரம் டெஸ்டமானவையும் கேஷியாவையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒத்தலோட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவான். ஏட்ட ராட்ரி கேட்ட ரிவீல் பண்ணுவான். ராட்ரிகாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட பிளானுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அங்கே சைப்ரஸுக்கு போன பிறகு தான் தெரியும், அந்த டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் எல்லாமே நான் கடலில் நடுவழியில் வரும்போது பெரிய புயல் அடித்து சேதாரமாயிடும் எல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த கண்ட்ரி ஃப்ரீ ஆகிடும். இதனால் ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க. ஓகே நமக்கு எல்லாமே விக்டரி அமையுது, இது வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி கொடுக்கும்போது, அந்த பார்ட்டியில் வச்சு இயாகோ ராட்ரிகோ கிட்ட, நீ போய் கேஷியோட்ட சண்டை போடு, கேஷியோட்ட ஏதாவது சொல்லி சண்டை போடு, கேஷியோ மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒத்தளவுக்கு கோவம் வரும், கோவம் வந்து அவனை வந்து லெப்டினன்ட் பதவியிலேருந்து எடுத்துருவோம்னு சொல்லுவான். ஸோ இதில் வந்து இயாகோவுக்கு என்னென்ன லாபம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ராட்ரிகோ இவனோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ராட்ரிகோ இயாகோவுக்கு பணம் கொடுப்பான். அந்த பணம் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் இயாகோவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக இவனுக்கு கேஷியோ மேலே கோவம் இருக்கும், ஏன்னா ஒத்தல்ல வந்து இயாகோவை லெப்டினன்ட் ஆக்காமல் கேஷியோவை தானே ஆக்கி வச்சுருக்கான். ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா. ஓகேவா? இயாகோவுக்கு கேஷியோவும் லெப்டினன்ட் பதவியில் வந்து போயிடுவான், ராட்ரிகோவும் இவனுக்கு காசு கொடுக்குறான். ஸோ இயாகோ சொன்ன மாதிரியே ராட்ரிகோ கேஷியோட்ட போய் அந்த இடத்துல வச்சு சண்டை போடுவான். சண்டை போடும்போது அந்த ஏரியாவில் உள்ள கவர்னர் மோண்டானோ வந்து சண்டை பிரிக்க போவார். பிரிக்க போகும்போது கேஷியோ வந்து ரொம்ப குடிச்சிருப்பான். யார் ஊற்றி கொடுத்துருப்பான்னு சொன்னால் இயாகோ. அந்த சண்டேல கவர்னரை வந்து கேஷியோ குத்திடுவான். இது இந்த விஷயம் தெரிஞ்சு அலாரம் பெல் அடிச்சிருவாங்க. அலாரம் பெல் அடித்தோடனே ஒத்தல் அங்கேருந்து வந்து கேஷியோவை லெட்டனன்ட் போஸ்ட்லேருந்து எடுத்துருவான். ஏன் நோ மோர் லெட்டனன்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் கேஷியோ வந்து மனசு உடஞ்சி அதிலே உட்காந்துருவான். இது எல்லாம் போனதுக்கப்புறம் இயாகோ கேஷியோ கிட்ட தனியாக போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இனிமேல் நீ மறுபடியும் லெட்டனன்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீ ஒத்தலோட்ட போய் பேசுகிறத விட அவரோட ஒய்ஃப் டெஸ்டமோனா கிட்ட போய் பெர்சுவேட் பண்ணு, எப்படியாவது நீ மறுபடியும் லெட்டர்னட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீட் பண்ணு, டெஸ்டமோ நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒத்தரோட்ட பேசி அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேஷியோவும் டெஸ்டமோனும் நெக்ஸ்ட் 3-4 மீட்டிங்ஸ் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிடும், வழி வந்துடும். அடுத்து கேஷியோவும் டெஸ்டமோனும் பேசும்போதெல்லாம் யோகா என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஒத்தரோட்ட சின்ன சின்னதாக போட்டு கொடுக்க ஆரம்பிப்பான். அங்கே பாருங்கள், உங்களோட ஒய்ஃபும் கேஷியோவும் ஏதோ தனியாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஒத்தல வந்து இதை நார்மலாக எடுத்துப்பான். ஒரு வெனிஷியன் ஜென்டில்மேன், ஒரு வெனிஷியன் லேடி, அதுவும் என்னோட ஒய்ஃபு ஃபைட்ஃபுல்லாக இருக்கா எனக்கு, அவங்க பேச தான் செய்வாங்க, தே ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவான். ஆனால் ஒரு நாள் டெஸ்டமோனா தனியாக இருக்கும்போது கேஷியோ வந்து ரொம்ப விகரஸாக ப்ளீட் பண்ணுவான், எப்படியாவது என்னை மறுபடியும் லெட்டர்னட் ஆக்கிடு,
ஐ ஹாவ் நோ அதர் லிவிங் மீன்ஸ், அதாவது எனக்கு வாழ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இயகாவும் ஒத்தல்லாம அந்த ரூமுக்குள்ளே வருவாங்க. வந்து வந்த உடனே கேஷியோவுக்கு இய ஒத்தலோ முகத்தை பார்க்க முடியாமல் சட்டுன்னு வெளியே போயிடுவான், எதுவுமே சொல்லாமல். இருந்தாலும் இயகா சொல்லுவான், உங்களுக்கு எந்த விஷயமே சொல்லாமல் கேஷியோ வெளியில் போகிறது பார்த்தா அதுக்கு கேஷியோவானே எனக்கு சந்தேகமாக இருக்குது, கேஷியோ இந்த அளவுக்கு தப்பெல்லாம் பண்ண மாட்டான், ரொம்ப நல்லவன். இது வந்து ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட், சர்காஸ்டிக் கமெண்ட்னா அவன் ரொம்ப நல்லவன் சொல்கிறது மூலயமா அவன் தான் உங்கள் ஒய்ஃப் கூட தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்கிறது. ஸோ இதை கேட்டதும் ஒத்தளவுக்கு த ஃபஸ்ட் ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப் டுவேர்ட்ஸ் ஹிஸ் ஓன் ட்ராஜடி, இது மூலியமாக தான் ஒத்தளோ வந்து அவனோட லைஃப்பில் ஃபாலோ ஆவான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐயாகோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒத்தளோட கர்ச்சீஃப் எப்படியாவது எடுத்து அதை கேஷியோட்ட கொடுக்கணும், அது மூலியமாக சண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவான். ஸோ அந்த கர்ச்சீஃப் உண்மையிலேயே எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராஃபிட் சிபில் அப்படிங்கிற ஒரு ப்ராஃபிட் ரெடி பண்ணி அதை ஒத்தளோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஒத்தளோ சின்ன வயசாக இருக்கும்போது ஒத்தளோ வந்து ஒரு லவ் கிஃப்டாக அவரோட ஒய்ஃப் டெஸ்டமோனாவை கொடுத்துருப்பாரு. ஓகேவா? இது வந்து டெஸ்டமோனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்ச்சீஃப். இந்த மாதிரி டெஸ்டமோனாவும் கேஷியாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு ஏகோ அடிக்கடி சொன்னதுனால ஒரு நாள் ஒத்தளோ வந்து ரொம்ப தலைவலி, டெஸ்டமோனோட சண்டை போட்டு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லுவார். டெஸ்டமோனா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இந்தாங்க அந்த கர்ச்சி போச்சு தலையை ஒத்திக்கோங்க, அப்போ தலைவலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லவ்வபிளாக கொடுப்பா. ஒத்தல வந்து அந்த கர்ச்சிப்பை கீழே போட்டுருவாரு, தலையில் வச்சுட்டு உடனே கீழே போட்டுருவாரு. கீழே போட்ட உடனே அந்த வீட்டு வேலைக்காரி எமிலி இருக்கான்னு சொன்னல, சாரி வேலைக்காரி இல்லை, லேடி இன் வெயிட்டிங் எமிலி இருக்கிறான்னு சொன்னல, எமிலி வந்து அந்த கர்ச்சிப்பை எடுத்துட்டு ஸ்டேஜில் வச்சே சொல்லுவார். என்ன சொல்லுவான்னா, திஸ் இஸ் த கர்ச்சிப் த மை ஹஸ்பண்ட் ஹஸ் பின் ஆஸ்கிங் ஃபார் சோ லாங் அ டைம். இந்த கர்ச்சிப்பு தான் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காரு, எதுக்குன்னு தெரியல. ஹஸ்பண்ட் மீன்ஸ் அந்த இயாகோ. ஓகேவா? இயாகு கிட்ட கொண்டு போய் கொடுத்தோடனே இயாகோ வந்து ஓகே நம்மளோட பிளாட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிப்பை கொண்டு போய் கேஷ்யூ இருக்கிற இடத்துல வச்சுட்டு போயிடுவான். ஸோ டெஸ்டமோனோட கர்ச்சிஃபு ஆக்சிடென்டலாக எமிலி மூலியமாக இயாகோவுக்கு வந்து இயாகோ பிளான் ஃபுல்லாக அதை கேஷ்யூ இடத்துல வச்சிடறான். கேஷ்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கர்ச்சிஃபை எடுத்துட்டு அதில் பேட்டர்ன்லாம் பார்க்கறதுக்கு அழகழகாக இருக்கும், இது ஸ்ட்ராபெரி பேட்டர்ன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே கேஷ்யோவை பார்க்கறதுக்கு அடிக்கடி ஒரு லவ்வர் வருவா, அவள் தான் இந்த ப்ராஸ்டிடியூட். ஓகேவா? அந்த ப்ராஸ்டிடியூட்டை கொடுத்து பியாங்கா அவட்ட கொடுத்து இதே மாதிரி இன்னொரு கர்ச்சிஃபை என்னை நீ செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருப்பான். அப்போது அவள் போனதுக்கப்புறம் இயாக வந்து கேஷ்யோட்ட சொல்லுவான், அம்மா உனக்கு ஒரு லவ்வர் இருக்கிறல்ல, அந்த லவ்வரை பற்றி நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சதித்திட்டம் இருக்கும்னா, இயாகோ வந்து ஒத்தல்லவை ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்க சொல்லியிருப்பான், நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத நீ ஒட்டுக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நிற்கிற சொல்லிட்டு கேஷியோ கிட்ட மொட்டையாக லவ்வர்னு சொல்லுவான். ஸோ கேஷியோவுக்கு இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஆம்பிக்யூட்டி, அது வந்து முழுசாக ஒரு விஷயத்தை தெரியாமல் அதோட ஜென்ரலான விஷயத்த மட்டும் சொல்கிறது. ஸோ லவ்வர்னு சொன்னோடனே அவனுக்கு பியாங்கான் மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் நமக்கு ஓப்பனாக என்ன தெரியாதுன்னா, அந்த லவரோட பேர் தெரியாது. இது மூலியமாக அவன் மாட்டிக்குவான், ஆமாம் நான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன், லவ் பண்ணல ஆனால் அவளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்கரான ஒரு கமெண்ட் கொடுப்பான். ஓகேவா? அந்த கமெண்ட் கேட்டோடனே ஒத்துழவுக்கு ரொம்ப ரேஜ் ஆகிடும், சொல்லுவான் இதுலேருந்து எங்க எல்லாரோட உண்மையான முகம்லாம் வெளியில் வருது, நான் இதுக்கு பழி வாங்கியே தீருவேன், டஸ்டமோனாவே பழி வாங்குவேன், கேஷியோவையும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிடுவான். ஏகவும் சொல்லுவான் ஒத்தல்லக்கிட்ட, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் டெஸ்டமோனோ கொள்ளுங்க, நான் வந்து கேஷியோவை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டிருப்பாங்க. பிளான் போட்டதுக்கப்புறமா ஏகோ ராட்ரிகோ கிட்ட போய், நீ வந்து கேஷியோவை கொலை பண்ணிடு அப்படின்னா இனிமேல் உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, டெஸ்டமோனா ஆட்டோமேட்டிக்காக ஒத்தல்லோட்டருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துடுவா, நீ கொல்லலன்னா ஒத்தல அன்ஃபைத்ஃபுல் முடிவு பண்ணி டெஸ்டமோனா வெளில அனுப்புறதுக்கப்புறம் கேஷியோ அபகரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ ராட்ரிகோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான்னா, டெஸ்டமோனா அடைஞ்சி ஆகணுட்டு கேஷியோ கூட சண்டைக்கு போயிடுவான். இயாகோ ஓகே இந்த சண்டையில் த பிளட் இஸ் நாட் மை இன் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல நின்றுவான், அவங்களே வெட்டிக்கிட்டு சாகட்டும், நம்ம மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்றுவான். பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கேஷியோ ராட்ரிகோட்ட சண்டை போடும்போது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக தப்பிச்சு ராட்ரிகோவை கொல்ற அளவுக்கு வந்துடுவான். இயாகோ நடுவில் சண்டைக்கு உள்ளே புகுந்து கேஷியோ கையில் ஒரு வெட்டு வெட்டுவான், வெட்டின உடனே கேஷியோ அந்த இடத்துல ஓன் கத்திடுவான். கத்துனதை ஒத்தலோ கேட்டு ஓகே நமக்கு சிக்னல் வந்துடுச்சு, கேஷியோ இஸ் டெட், கேஷியோ செத்ததுக்கப்புறம் அவனோட லவ்வனையும் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டமோனா இருக்க இடத்துக்கு போவான். டெஸ்டமோனா இருக்க இடத்துக்கு போயிட்டு
எமிலியா இருக்கிறாள்ல லேடி இன் வெயிட்டிங், அவளை அனுப்பிச்சு வச்சிருவோம், நீங்க இருக்க வேணாம் நானும் என் ஒய்ஃபு தனியா பேச போறோம்னு சொல்லிட்டு அவட்ட வந்து எது நான் உண்மையா நடந்ததா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் சொல்லுவான். நீனா ஒன்னும் லவ் பண்ணது தெரியும், அதனாலதான் என் உன்னோட கர்ச்சிப்பு அவங்ககிட்ட இருக்குதுங்கிறதும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அவ வந்து நீ என்ன ப்ளீஸ் கொல்லாதீங்கன்னு கேட்பா, ஆனா அவன் வந்து ஒத்துக்க மாட்டான், இல்ல நீ அன்ஃபேத்ஃபுல் தான், எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவளால அந்த கர்ச்சிப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லாஸ்ட் நான் தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டேன்னு சொல்ல தவிர எப்படி அவன் கைக்கு போனதுன்னு தெரியாது. ஸோ அவளால பேச எதுவும் முடியாது. ஸோ சாகிறதுக்கு முன்னாடி எமிலியா உள்ள ரூம்குள்ள வருவா, ஐ ஹவ் கமிட்டட் சூசைடுன்னு சொல்லிட்டு செத்துருவா, என்னை யாரும் கொல்லலை நான் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டமோனா இறந்துடுவா. எமிலியாவுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே ஒத்தலை கிட்ட ஏன் அப்படி தப்பு பண்ணிட்டீங்க, டெஸ்டமோனா இஸ் வெரி நைஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவா. ஒத்தலா சொல்லுவான், இல்லை பாரு ஐ ஹாவ் அன் எவிடன்ஸ், கர்ச்சிப்பை வந்து இது வந்து கேஷுவட் இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால அவள் வந்து சொல்லுவா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஈகோ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், ஹீஸ் த கல்ப்ரேட்னு சொல்லிடுவா. ஸோ வந்து ஒத்தளவுக்கு வந்து இதை வந்து ஏற்றுக்கிட முடியாத அளவுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும். அப்போ அங்கே வந்த மொண்டனோ அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு ஒத்தளவு வந்து நீ ட்ரையலுக்கு வா, வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒத்தளவுக்கு வந்து இனிமேல் ஹியூமன் ஜஸ்டிஸ் தேவையில்லை, அது வந்து நான் பண்ணதுக்கு என்னோட மனசே சாட்சி, நான் தப்பு பண்ணதுன்னு சொல்லிட்டு அவனோட வாள் எடுத்து அவனவனே கொண்டுக்குவான் அண்ட் யோகாவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட பிளே எண்ட் ஆகிடும், பிளே முடிஞ்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வில் மூவ் டு த ஸ்டெப்ஸ். அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எக்ஸ்போசிஷன் கான்ஃப்ளிக்ட், எக்ஸ்போசிஷன் வந்து பேக்ரவுண்ட் அந்த செட்டிங் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்ல வர்றது. கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அண்ட் த ரைசிங் ஆக்ஷன் வந்து அந்த வார், அந்த டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் வந்து சைப்ரஸுக்கு படையெடுத்து வருது அண்ட் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸில் ஒத்தல வந்து இயாகோ ஃபால்ஸாக கன்வின்ஸ் பண்ணுறது உன்னோட ஒய்ஃப் வந்து அன்ஃபெய்த்ஃபுல்னு சொல்லி. அண்ட் ஃபாலிங் ஆக்ஷன் இது வந்து ரொம்ப ஷார்ப்பான ஆக்ஷன், இதில் அவனோட ஒய்ஃபை உண்மை என்னதுன்னு தெரியாமல் அவனே கொலை பண்ணுறது. டினோமெண்ட், டினோன்மெண்ட், டினோமெண்ட்னா தீர்வு, எல்லா பிளேலையும் கடைசியாக ஒரு ஒரு ஈவெண்ட் நடந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கும். இந்த இதில் டினோமெண்ட் என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபார் டெஸ்டமோனா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஒத்தல் அவனவனே கொண்டுக்கிறது அண்டு இந்த அல்டிமேட் வில்லன் இயாகோ அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ திஸ் இஸ் த தீஸ் ஆர் த சிக்ஸ் ஸ்டெப்ஸ். In the theme for Othello being the destructive nature of jealousy. எப்படி ஒவ்வொருத்தரோட ஜலசி காரணமாக ஒவ்வொரு ஆக்ஷனும் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி பிளேயில் என்னென்ன அசம்பாவிதங்கள்லாம் உருவாகுது அது. அப்புறம் பீயிங் அன் அவுட் சைடர், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அவுட் சைடர்னா அந்த இருக்கிற கேரக்டர்ஸில் ஒத்தல்ல மட்டும் ஒரு பிளாக்காக இருப்பான். ஸோ பிளாக்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்குலாம் அவன் மேலே ஒரு ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி உருவாகும். யோகா கூட இவன் ஒரு பிளாக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை வெறுக்கவே ஆரம்பிப்பான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹானர் அண்ட் ரெப்யூட்டேஷன், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பொசிஷன் மேலே ஒரு பேராசை உருவாகுது. அவன் லிட்டனண்ட்டாக அவனை ஆக்கலைங்கிறதுக்காக தான் இவனை சதி பண்ணி சண்டை மூட்டி விடுறான் யோகா. அட் த சேம் டைம் ஒத்தல வந்து தான் ஒரு மேஜர் பொசிஷனில் இருக்கிறதுனால தான் தன்னோட ஒய்ஃபே சந்தேகப்படுற அளவுக்கு தள்ளப்படுறான். நான் ஒரு ஜென்ரலாக இருக்கும்போதே டெஸ்டமோனா என்னை விட்டுட்டு ஒரு சாதாரண கேஷியோ போய் லவ் பண்ணுறாள் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறான் அவன். ஓகேவா, மேஜர் தீம்ஸ் இதெல்லாம். அப்புறம் மைனர் தீம்ஸ் வந்து ஸ்கின் கலர், ஆப்ரிக்கா, நான் ஃப்ரம் ஆப்ரிக்கா நாட் ஃபினஸ், அந்த ரேஷியஸ்ட் இஷ்யூஸ். அப்புறம் வாரியர் ரேதர் தென் கோர்ட்டியர் அண்ட் பொலிட்டீஷியன், unfamiliar with societal conventions. Okay, we'll move. Quiz time. First question, what pattern is embroidered on the handkerchief? இது நான் சொன்னல அந்த ஸ்டோரி மூவ் ஆகும்போது.
ஸ்ட்ராபெரிஸ் பெரிஸ். ஹவு இஸ் த டர்க்கிஷ் ஃப்ளீட் துவாட்டர்டு இன் த பேடல் வித் ஒத்தலோஸ் ஃப்ளீட்? அதாவது ஒத்தலோட ஃப்ளீட் வந்து டர்க்கிஷ் ஃப்ளீட்டை எப்படி தோக்கடிக்குது? பை அ ஸ்டாம் ஆர் பை அ மியூட்டினி, அதாவது அவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சா, ஆர் இன் பேட்டில் ஷிப் பேட்டில் வித் ஷிப்ஸ் ஃப்ரம் ராட்ஸ், இல்லை ராட்ல இருந்து ரோட் ஐலாண்ட்ஸ்ல இருந்து சண்டை வந்து இவங்களை காப்பாத்திட்டாங்களா, ஆர் பீட்டிங் பீங் இட் ஸ்டோம்? ஆ யா ஸ்டோம். ஹவு ஓல்ட் இஸ் யாகோ? இந்த கொஸ்டின் யாருக்காவது தெரியுமா? ஹவு ஓல்ட் இஸ் யாகோ? இஸ் ஹி 35, 19, 28 ஆர் 50? வில் சி இஃப் எனிபடி கிராக்ஸ் த கொஸ்டின். ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன். த ஆன்சர் இஸ் 28. யா 28. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பிரபான்ஷியோ? பிரபான்ஷியோட பொசிஷன் என்ன? பொசிஷன் என்ன? இஸ் ஹி எ செனட்டர் ஆர் எ டியூக் ஆர் எ கான்ஸ்டபிள் ஆர் எ ஸ்டேபிள் ஹேண்ட்? ஓசி செனட்டர் ரைட் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டஸ் இயாகோ டெல் ராட்ரிகோ தட் ஒத்தெல்லோ அண்ட் டெஸ்டமோனா ஆர் செயிலிங் டு ஃப்ரம் சைப்ரஸ்? அதாவது ஒத்தெல்லோவும் டெஸ்டமோனாவும் சைப்ரஸ்க்கு அடுத்து எங்கே போகிறதா ராட்ரிஜல் எல்லாத்தையும் சொல்கிறான், ராட்ரிகோ எல்லாத்தையும் சொல்கிறான். இஸ் இட் மொராக்கோ, அமெரிக்கா, கிரீட்டே ஆர் மரிஷியானியா? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, எதா இருக்கலாம், எந்த ஆன்சரா இருக்கலாம்? இட்ஸ் மொராக்கோ. யா ரைட் ஆன்சர். ஓகே, ஹூ மேட் த ஹேண்ட் கர்ச்சிஃப் தட் ஒத்தெல்லோ இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஹிஸ் மதர்? ஸோ அந்த ஹேண்ட் கர்ச்சிஃபை அதோட ஆரிஜின் என்ன, யார் உருவாக்குனது? பார்பரி ஆர் த மதர் ஆஃப் ஒத்தெல்லோ, ஒத்தெல்லோஸ் ஃபார்மர் லவ்வர் ஆர் எ சிபில் த ப்ராஃபட்? எ சிபில், தட்ஸ் த ரைட் ஆன்சர். Next question, what first attracted Desdemona to Othello? அதாவது Othello எது மூலியமா அட்ராக்ட் பண்றான் Desdemona-வை? Strong hands, beautiful armor, handkerchief or the stories and adventures? யா டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட், ஜூலியஸ் சீசர் ஆர் த ட்ராஜடி ஆஃப் ஜூலியஸ் சீசர்? கேரக்டர்ஸ் ஆர் சீசர், கல்புனியா, ஒய்ஃப் ஆஃப் சீசர், சூத்சேயர், the man who warns about the tragedy, Mark Antony. So Mark Antony oda Greek name vandu Marcus Antonius, Roman name. Okay va,
Next, Marcus Brutus, antagonist. At the same time, he is also a hero. Okay, wow. ஒரு வியூல இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஹி இஸ் த வில்லன், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஹி இஸ் அ நோபல் மேன். ஓகேவா? அது நம்ம மார்க் ஆண்டனியோட ஸ்பீச்லயுமே கூட பார்க்கும்போது கேட்கலாம். மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து ஒரு நோபல் மேன் அப்படின்னு சொல்லி ஹானரபிள் மேன் சொல்லிக்கிட்டே இருப்பான், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ரெஃப்ரைனா வரும், ப்ரூட்டஸ் இஸ் அ ஹானரபிள் மேன், ப்ரூட்டஸ் இஸ் அ ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நெக்ஸ்ட் கேஷியஸ், த பிரதர் இன் லா ஆஃப் ப்ரூட்டஸ், போர்ஷியா, த ஒய்ஃப் ஆஃப் ப்ரூட்டஸ். ஓகேவா? ஸோ நிறைய மைனர் கேரக்டர்ஸ் உண்டு. ஸோ நான் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேஜர் கேரக்டர்ஸ் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? சின்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருவார், நடுவில் பாட்டெலாம் பாடுவார். அந்த மாதிரி மைனர் கேரக்டர்ஸ்லாம் இந்த இதில் இல்லை, இந்த ஸ்லைட்ஸில் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த பிளே எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். பாம்பே அவரை கொண்டுட்டு விக்டரியில் ஜெயிச்சுட்டு ஜூலியஸ் சீசர் ரோமில் பவனி வந்துகிட்டு இருக்கிறாரு. வரும்போது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஆக்ட்லேயே ஒரு சூட்சையர் வந்து பிவேர் த மிடில் ஹைட்ஸ் ஆஃப் மார்ச், அதாவது மார்ச்சோட மிடலில் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டைம் உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். ஜூலியஸ் சீசர் நம்ம ஹீரோ வந்து நமக்கு என்ன ஆகிட போகுது, நம்ம சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுவார். அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து ரெண்டு மூணு தடவை இக்னோர் பண்ணிவிடுவார் அந்த ப்ராஃபஸியை. ஓகேவா? அடுத்து இவர் அந்த கேபிட்டலுக்கு போனதுக்கப்புறம், ரோமோட கேபிட்டலுக்கு போனதுக்கப்புறம் கேஷியஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ரோமோட கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணுவார். ரோம் வந்து ஒரு ரிப்பப்ளிக்காக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் பீப்புளோட கையில் பவர் இருக்கும். தி நெக்ஸ்ட் செகண்ட் சீசர் கிங் ஆர் நெக்ஸ்ட் செகண்டு பீப்புளோட பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், கைக்கு இவர் கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு டிக்டேட்டரோட ரூல் தான் இருக்கும். டிக்டேட்டர்னா தெரியும்ல, ஏதோ ஒருத்தரோட கையில் முழு அதிகாரமும் இருக்கும், ஹிட்லர் கையில் இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேஷியஸோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, சீசரை கொல்றது தான் சரியான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷியஸும் அதை ஆதரிக்கிறார், அந்த பாயிண்ட்டை நானும் ஆதரிக்கிறேன். இதுக்கு நம்ம மட்டும் போதாது, இன்னும் ரெண்டு மூணு பேரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி அவர் கூப்பிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அது நல்லதில்லை, அதுக்கு பதில் நம்ம ப்ரூட்டஸை கூப்பிடலாம். ஏன்னா ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன், ப்ரூட்டஸ் வந்து சட்டத்தை மதிக்கிறவன், அது ஜூலியஸ் சீசராகவே இருந்தாலும் அவன் வந்து கண்டுக்க மாட்டான், நியாயமாக செயல்படுவான், அதனால நம்ம ப்ரூட்டஸை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் கூப்பிடுவாங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி கேஷியஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ப்ரூட்டஸ் வீட்டில் நிறைய லெட்டர் அவனா ஃபேக்கான லெட்டர்ஸ்லாம் எழுதி வைப்பான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோன்னா, ஃப்ரம் தி பீப்புள் ஆஃப் ரோம் அப்படின்னு போட்டு எங்களுக்கு சீசரை பிடிக்கல அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது சீசர் கிங் ஆகுது, அப்சல்யூட் பவர் சீசர்கிட்ட போகிறது பீப்புளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ் நம்பணுங்கிறதுக்காக கேஷியஸ் இந்த மாதிரி ஃபேக்கான லெட்டர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவன் வச்சுருவான். ப்ரூட்டஸ் கன்வின்ஸ் ஆகிடுவான் இவங்களோட பிளானுக்கு. ஓகே, சீசரை தீர்த்து கட்டுறது தான் இன்னும் ஒரே வழி. த சோல் பர்பஸ் ஆஃப் மீ இஸ் டு ஹானர் ரோம், அதாவது ரோமில் பிறந்த எல்லா சிட்டிசனும் ரோமை தான் தன்னோட தலைவராக கொள்ளணுமே தவிர ரோமோட தலைவரை கிடையாது. தெர் இஸ் நோ ஒன் அபோவ் லா. ஓகேவா? அதுக்காக ஜூலி சீசரை கொள்றதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிவிடுவாங்க. சீசரையும் அந்த கேபிட்டலுக்கு வர வைக்கிறதுக்காக ஆள் அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் சீசர் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சீசரோட ஒய்ஃப் கல்பூர்னியா ஒரு ட்ரீமில் சீசரோட ஸ்டாச்சு வந்து ப்ளீட் ஆகிற மாதிரியும் ரத்தத்தில் ஓடுற மாதிரி கனவு கண்டிருப்பா. மார்னிங் எந்திரிச்ச உடனே சீசர்கிட்ட இதை சொல்லி, நீங்கள் இன்றைக்கி போகக்கூடாது செனேட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவா. சீசர் வந்து ஆர்கியூ பண்ணி பார்ப்பார், ஆனால் அவன் வந்து ரொம்ப ப்ளீட் பண்ணதுனால சரி நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், செனேட்லேருந்து ஒருத்தரை அனுப்பிச்சி வச்சு நீ எப்படியாவது சீசரை கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அவனும் ஒரு கான்ஸ்பிரேட்டர் தான், அவன் போய் சீசர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவள் சீசர் வந்து அவளுக்கு பண்ண ப்ராமிஸ் வந்து பிரேக் பண்ணிடுவார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். கல்பினியாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிவிட்டு கேபிட்டல் நோக்கி போய்கிட்டு இருப்பார். போய்கிட்டு இருக்கும் போதும் அந்த சூட்சேயர் வந்து ஒரு பேப்பரில், கான்ஸ்பிரேட்டர்ஸ் உனக்காக ரெடியாக இருக்காங்க வித் டேகரோட, உன்னை கொல்றதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை ரீட் பண்ணிவிட்டு
ஏதோ சாதாரணமாக ஒரு நோட்ஸ் படித்த மாதிரி தூக்கி போட்டுருவார். அவருக்கு ஏன் அப்படி தூக்கி போடுவார்னா, அவருக்கு ஒரு அபார நம்பிக்கை இருக்கும், யார் நம்மளை ஏமாத்தினாலும் நம்மளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரூட்டஸ் இருக்கான், அவன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். உள்ளே போயிட்டு செனட்டில், ஸோ இன்னைக்கு லெட்ஸ் ஸ்டார்ட் த டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். எல்லாரும் பக்கத்தில் வந்து ஹெயில் சீசர் ஹெயில் சீசர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன நினைப்பார்னா, இது இது நார்மலான ஃப்ளாட்ரி தான், நம்ம வந்து ரொம்ப விக்டோரியஸாக இருக்கிறதுனால ஹெயில் சீசர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார். எல்லாரும் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்து அவரோட பின்னாடி வந்து நின்றுட்டு அந்த டேகரை வச்சு ஒவ்வொருத்தராக குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து சீசருக்கு புரியாத ஏதோ ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவரால் நம்பவே முடியாது, எல்லாரும் நம்மளை துரோகம் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேகர் எடுக்க போவார். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 30 பேரும் ரொம்ப சதக்கு சதக்குன்னு வேகமாக குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. குத்த ஆரம்பிக்கும் போது ப்ரூட்டஸை வந்து இவர் பார்ப்பார். ப்ரூட்டஸ் இவர் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ப்ரூட்டஸும் ஒரு கத்தி எடுத்துட்டு வருவோம். அதுதான் அந்த ஃபேமஸான கோட்டை. அந்த முடியும் போது அவர் சொல்கிறது, யூ டு ப்ரூட்டஸ் எட் டு ப்ரூட் அப்படின்னு சொல்லுவார். நீமா அப்படின்னு சொல்லுவார். செத்து விழுந்துடுவார். விழுந்ததுக்கு அப்புறமா, இது வந்து ரைசிங் ஆக்ஷன் ஓகேவா, ட்ராஜடியில் விழுந்ததுக்கு அப்புறமா அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்லாம் இவரை மார்க்கெட் பிளேஸில் கொண்டு வச்சு ரோமன் பீப்புளுக்கு நாம் யாருங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி எடுத்துகிட்டு போவாங்க. மார்க் ஆண்டனிக்கிட்ட, நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீனும் வந்து பாரு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மார்க் ஆண்டனி கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டார். பட் சீக்ரெட்டாக மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டு, ஓகே நானும் உங்கள் கூட வரேன், பட் எனக்கும் பேச வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கணும், பீப்புள் ஆஃப் ரோம்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கேஷ்யூஸும் சரி ஓகே நீனே பேசு, நாங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லுவார். இவங்க போய் எதுக்கு நாங்கள் சீசரை கொலை பண்ணோம், சீசர் வந்து டிக்டேட்டராக மாறிட்டாரு, உங்களை எல்லாத்தையும் அடிமையாக தான் பார்க்குறாரு, நீங்கள் வாழ்கிறது எப்படி, ஸ்லேவாக வாழ போகிறீங்களா இல்லை ரோமனாக வாழ போகிறீங்களா அப்படின்னு இருக்கிற எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மார்க் ஆண்டனி இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இனிமேல் மார்க் ஆண்டனி என்ன சொன்னாலும் பிரயோஜனப்படாது, நம்ம வந்து பீப்புள் ஆஃப் ரோம் வந்து நம்ம பக்கம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆகி போக ஆரம்பிப்பாங்க. இப்போ மார்க் ஆண்டனி என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நின்றுட்டு எல்லாருக்கும் அந்த பிளே தெரியும், பிளே மீன்ஸ் அந்த பிளேல உள்ள அந்த பாட்டு தெரியும், ஃபேமஸான ஸ்பீச் ஆண்டனிஸ் ஒரேஷன் வந்து, இஸ் ஹி ஆம்பிஷியஸ், அதாவது ஜூலி சீசர் ஆம்பிஷியஸா, 3 தடவை அவனுக்கு நான் வந்து க்ரௌனை கொடுத்தேன் கூட்டத்தில் வச்சு, நீங்களே பார்த்தீங்க அவன் வந்து க்ரௌனை எடுக்கலை, அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு பேர ஆம்பிஷியஸ்னா, அவரோட வில்லை வந்து நான் படிக்கிறேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லை படிப்பார். அதில் வந்து ஜூலி சீசர் வந்து அவரோட சொத்தெல்லாம் நாட்டு மக்களுக்கே எழுதி வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது மக்கள் வந்து திரும்பிடுவாங்க, மக்கள் முழுசும் இது வரைக்கும் யார் பக்கமாக நின்னாங்களோ அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஸோ இது வந்து பெரிபெட்டியா ஓகேவா, இது வரைக்கும் என்ன நிலை இருந்துச்சோ அதுக்கு தலைகீழான நிலை பெரிபெட்டியா, டவுன்ஃபால் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு ஓட ஆரம்பிப்பாங்க, தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும்போது சீசர் சீசரோட வளர்ப்பு மகன் ஆக்டேவியஸ் அவன், அப்புறம் ஆண்டனி மார்க் ஆண்டனி அவன், இன்னொருத்தன் லெபிடஸ், இவங்க 3 பேரையும் ட்ரையம்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேரும் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்க்கு எதிராக தேடி போய் ஒவ்வொருத்தராக கொள்றது தான் மீதி கதை. கேஷியஸ் எப்படி இறந்து இறப்பாருன்னா, ட்ரிபியூனியஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இவன் கான்ஸ்பிரேட்டர்ஸில் ஒருத்தர், அவரோட சொந்த சோல்ஜர்ஸ் அவரை சுற்றி நிற்பாங்க, இவர் தூரத்துலேருந்து பார்ப்பாரு ட்ரிபியூனஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் மட்டும்தான் இப்போ சப்போர்ட் கேஷியஸ்க்கு. அவர் வந்து மார்க் ஆண்டனியோட சோல்ஜர்ஸ் தான் அவரை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இவர் தன்னைத்தானே கொண்டுடுவார். ஸோ அவனே இறந்துட்டான், நம்மளோட ஃப்ரெண்டே இறந்துட்டான், நம்ம மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து தன்னைத்தானே கொண்டுடுவார். இவர் செத்து கிடக்கும்போது அவன் வந்து சாகலையே, தன்னோட ஓன் சோல்ஜர்ஸ் தானே சுற்றி நின்னது, அங்கிருந்து வந்து பார்த்துட்டு இவனே செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தன்னைத்தானே கொண்டுடுவார். இப்போ மீதி இருக்கிறது ப்ரூட்டஸ் மட்டும் இருப்பான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரூட்டஸ் கேப்பில் தனியாக இருக்கும்போதெல்லாம் சீசரோட கோஸ்ட் வந்து அப்பியர் ஆகும், அப்பியர் ஆகி நம்ம வந்து வி வில் மீட் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வந்து ப்ரூட்டஸ்க்கு வந்து சாவு மணி மாதிரி காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். வந்து சீசரோட ஸ்பிரிட் வந்து நான் சாகிற வரைக்கும் சாந்தி அடையாது, ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆவி ஸ்பிரிட் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும்னு நினைப்பான். ஸோ வந்து இருந்தாலும் இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நோபல் மேன் இல்லை, ப்ரூட்டஸை பொறுத்த வரைக்குமே ப்ரூட்டஸ் நோபல் மேன் தான்.
வந்து எந்திரிச்சு நின்னது வந்து ரிப்பப்ளிக் ஆதரவா சீசருக்கு எதிராக. ஸோ வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவான். அப்போ சண்டை போட்டு பார்த்துமே முடியாது, எல்லாரையும் தோக்கடிக்க முடியாது ட்ரைமரேட்டுக்கு எதிராக. ஸோ அவங்க வந்து இவனை பிடிச்சி கொல்றதுக்கு பதிலாக ஒரு எந்த மாதிரி ஒரு டெத்து, சோல்ஜர்ஸ் டெத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மரியாதையான இறுதி சாவு. அவனே கொன்னுக்குவான், அவனே கொன்னுக்குவாங்கிறத விட சோல் அவனோட அசிஸ்டன்ட் கையில் ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டு எனக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓடி அவனே கொண்டு மாச்சுக்குவான். ஸோ அதில் அவன் இறந்துடுவான். இறந்ததுக்கு அப்புறமா மார்க் ஆண்டனி அவனை வந்து பார்த்துட்டு புரூட்டஸ் இஸ் அ நோபல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நோபலான ஒரு ஃபியூனரல் கொடுக்கணும், சீசருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வீர வணக்கம் செலுத்தணுமோ அதே அளவுக்கு இவனுக்கும் கொடுக்கணும் குறைவில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ப்ளே முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இதுலேயே நோட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்போசிஷன், கான்ஃப்ளிக்ட், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன், டினோமெண்ட். இதில் டினோமெண்ட் வந்து யார், நம்ம ப்ரூட்டஸை ஹீரோ மாதிரி தெரிகிறது, அதுதான் தீர்வு கதைக்கு. அண்ட் தி தீம்ஸ், தி மேஜர் அண்ட் மைனர் தீம்ஸ், தி மேஜர் தீம்ஸ் ஆஃப் சீசர் இஸ் தட் மிஸ்யூஸ் பவர் அஸ் அ கரப்டிவ் ஃபோர்ஸ் இஸ் அ கரப்டிவ் ஃபோர்ஸ் This is seen in the fact that Caesar is a dictator suspected of being too tyrannous. அதாவது சீசர் கையில் நிறைய பவர் வந்து அதிகாரம் வந்து குமிஞ்சு கிடக்கிறதுனால அவரை வந்து ஒரு டைரண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கிறார் மற்றவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு தீம் ஓகேவா. That Cassius is so power hungry that he assassinates Caesar hoping to become more powerful himself. ஸோ சீசர் கையில் இவ்வளோ பவர் வருது அப்படிங்கிறதுக்கு பேராசப்பட்டு கேஷியஸ் வந்து மற்ற எல்லாரும் கான்ஸ்பிரேட்டர்ஸ்லாம் கூட்டுறாரு. இது வந்து அவருக்கு இருக்கிற பவருக்கான தாகம், அது ஒரு தீம் ஓகேவா. அண்ட் ஆல் த மைனர் தீம்ஸ் ஆர் குட்னஸ் ஆஃப் லாயல்ட்டி, நன்றியோடு இருக்கிறதுக்கான அட்வான்டேஜ், ஹானர் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இதெல்லாம் மார்க் ஆண்டனியோட ஒரு உருவகம், மார்க் ஆண்டனி மூலமா நமக்கு சொல்ல வந்தது ஓகேவா. த ஈவில் ஆஃப் ப்ரைட், கான்ஸ்பிரசி அண்ட் அனார்கி, த லாஜிக் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர், த அண்ட் த வயபிலிட்டி ஆஃப் ரிப்பப்ளிகனிசம் அண்ட் அஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஓகேவா. ஸோ பிளே முடியும் போது ஆக்டேவியஸ் சீசர், அந்த ட்ரைமரேட் இருக்கிறாங்கல்ல, ஆக்டேவியஸ் சீசர் தான் நெக்ஸ்ட் கிங் மாதிரி ஒரு எம்பரர் மாதிரி உருவாகி நிற்பார். ஸோ இதோட பிளே முடியும் குவிஸ் டைம் ஓகேவா. லாஸ்ட் பிளே அண்ட் லாஸ்ட் குவிஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். ஹூ ட்ரீம்ஸ் அபவுட் த ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சு, ஸ்டாச்சு வித் பிளட், யார் அந்த மாதிரி கனவு காங்குறா? கல்பனையா ஹூ ஃபோர்ஜ்டு letters and planted them at Brutus's house. And the letters la fake letters yaar kondu poi vekkira? Artemidorus, Titinius, Cassius or Pindarus? Yeah. Very good. How does Brutus die? He dies of fright. He gets run over by a chariot. He dies of an infected knife wound. Or he impales himself on his own sword. Yes, correct answer. And who kills Cassius? Brutus, Caesar, Titinius, Pindarus. ஓகே, இதில் நீங்கள் எல்லோரும் கேஷியஸ் தான் நினைப்பீங்க. கேஷியஸோட அசிஸ்டண்ட் இருக்கிறல்ல பிண்டாரஸ் தான் கொல்ல சொல்லுவான். கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஓகே, வெரி குட். ஓகே, வாட் டஸ் த சூத் சேயர் சீசர்? Beware friends in wolves clothing,
Beware the Ides of March. Cowards die many times before their deaths. A king he would be. Okay, B. இதுல கவர்ட்ஸ் டை மெனி டைம்ஸ் பிஃபோர் தே டெத்ஸ் இருக்குல்ல, அது யாரோட கோட்னு தெரியுமா? அது வந்து ஒரு டைலாக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸப்ஷன். இந்த பிளேல வர ஒரு கேரக்டர் சொல்லும், கோழைங்க தான் நிறைய பேர் நிறைய தடவை சாவாங்க, வீரனுக்கு சாவு ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லும். அது எந்த கேரக்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ சீசர், ஆப்ஷன் பி புரூட்டஸ், ஆப்ஷன் சி ஆண்டனி. ஏ பி ஆர் சி. ஓ ஏ ஏ. அதாவது கலிபோர்னியா சீசர்ட்ட, நீங்கள் போகாதீங்க அங்கே போகாதீங்க, உங்களுக்கு சாவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ட்ரீம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சீசர் சொல்லுவார், அது வந்து கோழைங்களுக்கு தான் நிறைய தடவை சாவு, வீரனுக்கு ஒரே தடவை தான் சாவு, நான் செத்தாலும் அப்படி வீர சாவு தான் அடைவேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஓகே லாஸ்ட். ஹூ செட் நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் ஐ லவ் ரோம் மோர். அதாவது பீப்புளை கன்வின்ஸ் பண்ணும்போது சொல்கிறது. எஸ் ப்ரூட்டஸ். ஆல்சோ இதுவும் சொல்லுவார், தேர் இஸ் லவ் ஃபார் ஹிஸ் லவ், அவரோட அன்புக்கு எனக்கு அன்பு இருக்கு. தெர் இஸ் ஹாப்பினஸ், தெர் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் ஃபார் யூஸ் ஃபார்ச்சூன் அண்ட் தெர் இஸ் டெத் ஃபார் யூஸ் ஆம்பிஷன். அதாவது சீசர் வந்து நம்ம மேலே அன்பாக இருந்தால் அவர் மேலே அன்பாக இருக்கலாம், அவருக்கு நிறைய வெற்றி கிடைச்சா நம்ம வந்து அதை நினச்சி சந்தோஷப்படலாம். ஆனால் அதே சீசர் ஆம்பிஷியஸாக மாறினா அவருக்கு நம்மளோட வாழ் தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது வந்து ப்ரூட்டஸ். ஓகேவா? ஓகே தேங்க்யூ.